வணக்கம் ஜோதிட ரகசிய நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து நம்ம குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு, குழந்தை வேணும் வரம் கேட்டவங்களுக்கு இந்த பரிகாரம் வந்து சில ரொம்ப எளிமையான பரிகாரம். நடராஜர் கோயில் வேணும், அதுமே நிரஞ்சன தீபம் ஏற்றுவாங்க. நடராஜர் கோயிலில் நிரஞ்சன தீபம் ஏற்றி நடராஜருக்கு முல்லை மாலை சூட்டி வழிபட்டால் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கிய பேர் கிடைக்கும். ஆனால் நிரஞ்சன விளக்கு அப்படின்னா, நிரஞ்சன விளக்குங்கிறது தீபம்ங்கிறது என்னென்னா, ஒரு தாம்பளம் எடுத்துக்கோங்க, ஒரு பித்தளை தாம்பளத்தில் எடுத்துக்கோங்க, அதில் பச்சரிசி பரப்பிக்கோங்க. பச்சரிசியை பரப்பிட்டு ஒரு தேங்காய் உடைத்து அதில் வந்து அந்த தேங்காயில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றினா அதுதான் நிரஞ்சன வெள்ள தீபமும். இந்த நிரஞ்சனா தீபம் வந்து உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு மிக சிறப்பான ஒரு குழந்தை பாக்கியத்துக்குள்ள இதை வந்து தடைய விளக்குறதுக்குள்ள இது. இது வந்து வீட்டில் பண்ணாமல் கோயிலில், நடராஜர் கோயில் இருக்குதோ அந்த கோயிலில் போய் இந்த நிரஞ்சன தீபமும் முல்லை மாலையும் ரொம்ப முக்கியம். வச்சு ஏற்றும்போது நடராஜருடைய ஏன் சிலைக்கு கொடுக்குறோன்னா, அங்கே பஞ்சபூதங்களையும் அடக்கும் தத்துவம் நடராஜருக்கு உண்டு. பஞ்சபூதங்கள் வந்து சமச்சீராக உடலில் எல்லாருக்கும் ஆக்டிவேட் ஆனால் தான் எல்லா உடம்புல வந்து நோய் நொடியிலிருந்து இந்த ஹார்மோன்கள் சுரப்பில் குறைபாடுகள் இருந்து எல்லாமே சரி பண்ண முடியும். அப்போது இந்த பஞ்சபூதங்களையும் அடக்கும் தன்மை வந்து பஞ்சபூதங்களும் கரெக்டான சமச்சீராக கொண்டு வந்து கொடுக்குறது நடராஜ சிலைக்கு மட்டும்தான் உண்டு. அதனால் இதில் ஏதோ ஒரு குறைபாடு, பஞ்சபூதங்களில் ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தால் குழந்தை பாக்கியத்தில் குறைபாடு வரும். அதனால் அந்த பஞ்சபூத தத்துவத்தை சமச்சீர் எடுத்துட்டு கொண்டு வர்றதுக்காக தான் நடராஜர் சிலையில் அந்த வெண்கல மாதிரி அந்த இது நம்ம வீட்டிலே வச்சுருப்பீங்க, அதை கூட வச்சு வழிபாடு பண்ணலாம். ஆனால் கோயிலில் பண்ணது பிரத்யசமானது, ஏன்னா அங்கே நிறைய இதெல்லாம் வெண்கலத்தில் வச்சுருப்பாங்க. அந்த வெண்கலத்தில் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். அதை வந்து அந்த இடத்துல போய் நிரஞ்சன தீபம் ஏற்றி முல்லை மலர் வந்து மிக முக்கியம், அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த முல்லை மலர் சாற்றி வழிபட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும், குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும்.